தன்னுடைய காதலிக்காக தான் காதலித்த பொண்ணை என்ன யோசிச்சு பண்ணிருக்கிறாரு, வித்தியாசமா இருக்கு, இது காதலா அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு தோன்றுதுங்க. அது என்ன நிகழ்வு அப்படிங்கறத நான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பு நேயர்களுக்கு ராஜேஷ்குமாரின் தோழமையின் வணக்கம். கேரள மாநிலம் மலப்புரம் ஏலங்குளம் அப்படிங்கிற பகுதியில வினீஷ் அப்படிங்கிற 21 வயதுடைய பையன் தன்னுடைய பிளஸ் டூல படிச்ச திருஷ்யா அப்படிங்கிற 21 வயதுடைய பொண்ணை காதலிச்சு வந்திருக்கிறாரு. அதாவது ஒருதலை காதலாக காதலிச்சு வந்திருக்கிறாரு. தொடர்ந்து வினீஷனுடைய தொந்தரவு காரணமாக 3 மாதங்களுக்கு முன்னாடி காவல்துறையில வரைக்கும் கம்ப்ளைண்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்மையில வினீஷ் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, திருஷ்யாவுடைய வீட்டுல கூட போய் தன்னுடைய அப்பா கிட்ட கேட்டிருக்கிறாரு. அதாவது பொண்ணுடைய அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நான் கல்யாணம் பண்ணேன்னா உங்க மகளை தான் கல்யாணம் பண்ண போறேன், எனக்கு நிச்சயமா உங்க மகளை கட்டி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு திட்டவட்டமாக திருஷ்யாவோட அப்பா மறுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, திருஷ்யாவன் சொல்லியிருக்கிறான், நிச்சயமா நான் அவனை கல்யாணம் பண்றதுக்கு அதுக்கான ஒரு நோக்கமே இல்லை, அந்த ஒரு சிந்தனையும் கிடையாது அப்படிங்கறத திட்டவட்டமாக திருஷ்யா மறுத்திருக்கிறாங்க. இதுல ஆத்திரம் அடைஞ்ச நபர் நேத்தே தினம் தான் காதலிக்கிற பொண்ண கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாரு. அந்த கொலைக்காக என்னென்ன திட்டம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியப்பாக இருக்கிறதுங்க. திருஷ்யாவோட அப்பா பாலச்சந்திரன் பெருந்தல்மண் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறாருங்க. அந்த ஃபேன்சி ஸ்டோர் 3 அடுக்கு மாடி கட்டிடத்துல வந்து 3 நாளைக்கு முன்னாடி தீ பிடிக்குது. அது ஒரு கேஸ், ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படி போயிட்டு இருக்கு. நேற்று தினம் காலையில திடீர்னு திருஷ்யா வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் எனக்கு இப்பதான் திருஷ்யாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கீழ்த்தளத்துல இருந்த அம்மா முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அம்மாவை தள்ளி விட்டுட்டு ஓடோடி 2வது மாடித்தளத்துக்கு போறாங்க. அதாவது திருஷ்யாவோட அறைக்கு போறாங்க. அங்க தன்னுடைய தங்கையோட இருந்த திருஷ்யாவை, ஆமாங்க, தன் கையில இருந்த ஆயுதத்தை எடுத்து பின்னாடி குத்திட்டாங்க. குத்தி அங்கேயே சாகடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, உடன் இருந்த தங்கியையும் குத்தி இருக்காங்க. தன்னுடைய வெறித்தனத்தை காமிச்சுட்டு வெளியே வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி எஸ்கேப் ஆக பாக்குறாரு. ஆட்டோக்கார உஷாரா என்ன பண்ணிட்டாரு தெரியுமா, அப்படியே காவல்துறையினர் கொண்டு விட்டாரு. காவல்துறையினர் விசாரிக்கிற போதுதான் தெரியுது, அந்த அடுக்கு மாடி கட்டடத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி தீ வச்சதும் இந்த நபர் தான். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய கடைக்கு, அதாவது இந்த திருஷ்யாவோட அப்பாவோட கடைக்கு தீ பத்திட்டு இருக்கிற போது நிச்சயமா திருஷ்யாவோட அப்பா வீட்டுக்கு வர மாட்டாங்க. அந்த நேரத்தை திருஷ்யாவை கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற நோக்கத்துல இருந்த நபர். ஆனா தை காரணமாகவும் தீயணைப்பு படையினர் விரைவாக வந்து தீ அணைத்த காரணத்தினால முந்தைய நாளைக்கு அவருக்கு கொலை செய்ய முடியல. ஏன்னா திருஷ்யாவோட அப்பா உடனடியாக வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா நேத்திய தினம் என்ன இருக்குன்னா, அந்த தீயணைப்பு சம்பந்தமாக, அதாவது தீ விபத்து சம்பந்தமாக அவருக்கு ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்கு. அதுக்கு போகிறதுக்காக அவர் வெளியே போயிருக்கிறாரு, அதாவது திருஷ்யாவோட அப்பா வெளியே போயிருக்கிறாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திய தினேஷ் தான் வந்து திருஷ்யாவை கொலை பண்ணியிருக்கிறாரு. காதலா, இது காதலா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மத்தியில தோன்றது இல்ல. ஆமாங்க, காதலிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்து கொடுங்க. நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு கொடுக்கும். உணர்வு பூர்வமான வெளிப்படுத்தல்கள், பிரதிபலிப்புகள், பூர்வமாக சிந்திக்காம செயல்பாடுகள்ல இறங்குற போது சில விபரீதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில விடைபெறுகிறேன். புதிய பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்க. மீண்டும் புது தகவல்களோடு உங்கள் முன் பிரதிபலிப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.